தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கற்கண்டு கற்க அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு அறியாத பெண்களே நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவற வணக்கம் நீங்க பார்த்து கொண்டிருப்பது ரச்சனால் இன்றைய காணொளியில் இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கு இவ்வருட தீபாவளிக்கு பிறகு பண வரவில் அபரீத முன்னேற்றம் நிகழ உள்ளது வாழ்க்கை சூழலில் இந்த இரண்டு ராசிக்காரர்கள் பல மாற்றங்களை பார்க்க போகிறார்கள் யார் இந்த இரண்டு ராசிக்காரர்கள் சொல்லி இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் காணொளி இறுதி வரை இணைந்துருங்க நீங்கள் மேஷம் அல்லது தனுசு ராசிக்காரரா இந்த இரண்டு ராசிக்காரர்களை உங்களுக்கு தெரியுமா அப்படி என்றால் இன்றைய காணொலி இறுதி வரை பாருங்க பயனான ஒரு காணொலியாகவே போகிறது வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இன்றைய காணொலியில் சனி பகவானின் சஞ்சரிப்பை அடிப்படையாக கொண்டு இந்த வருட தீபாவளிக்கு பிறகு இந்த இரண்டு ராசிக்காரர்களின் ஜாதகத்தை பற்றி நம்ம ஆய்வு செய்ய போகிறோம் இது மேஷம் மற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொது பலனாகவே போகிறது வாங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ராசி மண்டலத்தில் முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு மகர ராசியில் சனியின் சஞ்சாரம் பல நல்ல சுப பலன்களை கொடுக்க கூடியதாகவே அமைகிறது ஆமாங்க இதற்கு முன்பு பல புதிய விஷயங்களை நீங்கள் முயற்சி செய்திருப்பீங்க தொடங்கணும்னு நினைச்சாலே பல சவால்கள் சந்திப்பதை நீங்க பார்த்திருப்பீங்க அல்லது எத்தனை முறை இந்த புதிய விஷயத்தை செய்யலாம்னு நீங்க தொடங்கும் பொழுதோ அதுக்கு தடைகள் உண்டாவதை போல நீங்க பார்த்திருந்தா கவலை வேண்டாம் வரக்கூடிய இந்த தீபாவளிக்கு பிறகு வரும் காலம் நீங்க தொட்ட காரியம் சுமூகமாகவும் சிறப்பாகவும் நடந்து இருவதை நீங்க பார்த்திடலாம் அதாவது இதற்கு முன்பு நீங்க கண்ட தோல்வி பலமுறை முயற்சி செய்தும் சாதிக்க முடியாமல் போனதற்கான விஷயங்களை கண்டறிந்து அதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டு தக்க பலன் கிடைப்பதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்திடலாம் எனவே தீபாவளிக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய பல சுப காரியங்களும் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு லாபகரமாகவே அமையப்போகிறது இது வேலை அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம் ஆமாங்க புதிய தொழில் துவங்க போறீங்களா அல்லது தொழிலில் பல நிர்மாணிப்பு பணிகள் மாற்றங்களை செய்து உங்க தொழிலை மேம்படுத்த போறீங்களா அதற்கான முயற்சியை இந்த தீபாவளிக்கு பிறகு தாராளமா நம்பிக்கையுடன் நீங்க செயல்படுத்த துவங்கலாம் வெற்றி உங்கள் பக்கம் அதே போல திருமண வரணும் நல்ல வரனாக இந்த தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண தடை விலகி திருமண வரண் கைகூடி வருவதையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்திடலாம் தொடர்ச்சியாக மேஷ ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்களும் ஏற்படலாம் கோவில் மற்றும் வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட ஆன்மீக சிந்தனையும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அடுத்ததா தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு வீண் வரையங்கள் விலகும் காலமாக இது சொல்லப்படுகிறது அதாவது தீபாவளிக்கு முன் இருக்கக்கூடிய வீண் செலவுகள் இது தீபாவளி செலவு மட்டும் இல்லைங்க இதற்கு முன்பு வண்டி வாகன செலவு வேலை இடத்துல இருக்கக்கூடிய செலவு வீட்டில் இருக்கக்கூடிய செலவுகளை கண்டு பல முறை மனம் குழம்பி போயிருப்பீங்க கவலை வேண்டாம் தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய வருமான உயர்வு உங்களுடைய செலவுகளை குறைக்கும் அதே போல சேமிப்பும் பெருகும் தனுசு ராசியை சேர்ந்த குடும்பஸ்தர்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது தீபாவளிக்கு பிறகு மேலும் வேலை இடத்துல பதவி உயர்வு தொழில் செய்பவர்களுக்கு லாப உயர்வும் கிடைக்கப்பெறும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் தடைப்பட்ட பல நல்ல காரியங்கள் தடைப்பட்ட முயற்சிகள் இனிதே நடைபெற்று உங்களுக்கு மன திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் ஒரு சிலருக்கு வண்டி வாகன சேர்க்கையும் உண்டு சரிங்க இன்றைய காணொலியில் மேஷம் மற்றும் அத்தனுசு ராசிக்காரர்களுக்கு தீபாவளிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை சூழலில் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்ன இம்மாதிரியான பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்க போகிறதுன்னு சொல்லி இன்றைய காணொலியில் நம்ம பார்த்தோம் இதே போல பல ஆன்மீக தொடர்பான காணொலிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்